Hi students, I am Gopinath, 12th max exam 2.11. Which one of the points I minus 2 plus I and 3 is the farthest from the origin? So, the question is complex number. Complex number is the origin and the end point. So, first, the complex number. So, first complex number is I. Add the complex number minus 2 plus I. So, the minus 2 plus I. Add the complex number 3. So in the 3 complex number enna pannu graph la note pandra question answer enna inda I la pathina illa only imaginary numbers na irukku real numbers kediyadu appo real numbers illana 0 na artham so point wise note panna vendi note pannala idu 0 comma 1 nu note pannala inda point I indra point adutathu minus 2 plus I real number vandu minus 2 imaginary vandu 1 nu eduthukalam that is in the point is minus 2 comma 1 adutha point vandu 3 so illa imaginary kediyadu so that is 0 na artham that is 3 comma 0 இந்த மூணு பாயிண்ட் இல்லை நோட் பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு 0,1 ஸோ 0,1ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் 0 ஒய் ஆக்சிஸ் 1 தட் இஸ் இந்த இதில் வரும் 0,1 இப்போ 0,1 எதை நோட் பண்ணுது ஐயன் நோட் பண்ணுது ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறது ஐயன் நோட் பண்ணிக்கலாம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2,1 ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் -2 ஒய் ஆக்சிஸ் 1 ஸோ அப்போ தேஃப் இந்த பாயிண்ட் இங்கே இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் எதை நோட் பண்ணுது பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் ஐயன் நோட் பண்ணுது ஸோ -2 ப்ளஸ் ஐன்னு எடுத்துங்க அடுத்த தேர்ட் பாயிண்ட் 3,0 ஸோ 3,0ன்றது ஸோ இங்கே தான் இருக்கும் இந்த பாயிண்ட் 3 இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன் ஸோ ஆரிஜின் வந்து இந்த எல்லா பாயிண்ட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ண நம்பிக்கை பார்த்தது அப்படியே கிராஃப் மூலமாக பார்த்தா நம்பிக்கை தெரியுது எது ஆரிஜின்லேருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தெரியுது பட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே போட்டக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா மால்லர்ஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் சம்மர் ஃபினிஷ் பண்ணுறீங்க ஏன் மால்லஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மால்லஸோட டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா ஆரிஜினில் இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கிறது தான் என்ன பண்ணுறோம் மால்லஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போது மால்லஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அதாவது ஆரிஜினில் இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் மாடுலஸ் அப்போ என்ன சரிங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல மால்லஸ் அப்ளை பண்ணுறேன் ஸோ இதுக்கு மால்லஸ் அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த செகண்ட் டேர்முக்கும் மால்லஸ் அப்ளை பண்ணுறேன் தேர்ட் டேர்முக்கும் மால்லஸ் அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த மால்லஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணுறது நமக்கு தெரியும் தட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இதில் ரியல் நம்பர்ஸ் கிடையாது தட் இஸ் அ ஜீரோ தட் இஸ் அ ஜீரோ ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஐயோட கோஷன்ட்டு வந்து 1 தட் இஸ் அ 1 ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜீரோ ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 0 அண்ட் 1 ஸ்கொயர் இஸ் 1 தட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஆன்சர் நம்ம கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கு மால்லஸ் எடுங்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு -2 தட் இஸ் அ -2 ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோட கோஷன்ட் வந்து 1 தட் இஸ் அ 1 ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா -2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 அண்ட் 1 ஸ்கொயர் இஸ் 1 தட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வரும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்றது மேபி பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கும்போது 2.23 சம்திங் வரும் 2.23 சம்திங் இருக்கும் அண்டு மால்லஸ் 3 இதுக்கு நம்ம இதுக்கு மால்லஸ் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் ஸோ இல்லை இமேஜினரி கிடையாது ரியல் மட்டும்தான் இருக்குது அப்போ தே ஃபோர் தட் இஸ் அ 3 ஸ்கொயர் கிடைக்கும் அந்த இமேஜினரி இல்லை தட் இஸ் இங்கே 0 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 வரும் ஸோ 9 + 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கிடைக்குது ஸோ ரூட் எடுத்தால் 3 வருது இப்போ பார்த்தீங்கன்னா வந்த ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது ஸோ இதை ரூட் 5 நம்ம ரிமூவ் பண்ணால் ரூட் எடுக்கும்போது 2.23 சம்திங் இருக்கும் இங்கே 3 இருக்குது ஸோ அப்போ எந்த நம்பர் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் பார்த்தீங்கன்னா 3 தான் ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 இஸ் த ஃபரஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் சொல்லி சம முடிச்சிடுறீங்க ஸோ தேர்ஃபோர் 3 இஸ் த ஃபரஸ்ட் ஃப்ரம் த ஆரிஜன் ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ